பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் கும்பகோணம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கலாய்வு என்ற பெயரில் அடிதடி எல்லாம் போட்டு எனக்கு ரெண்டாவது திருநெல்வேலியில் நடக்கும்போதே இது என்ன பிரச்சனையாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அவங்க இவர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிற மேடையில் அவங்க ஏறி சொன்னதும் தொண்டர்கள் வந்து கட்சி தொண்டனை பேச விடுங்க பேச விடுங்கன்னாங்க. வேலுமணி திருநெல்வேலியிலையா அங்கேயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் ஆச்சு. அப்போவே செய்திகளில் என்ன வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையிலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும் உள்ள அனுமதிச்சா போதும், எல்லாரையும் உள்ள விடுறதால தான் இந்த மாதிரியான சண்டையெல்லாம் வருது, அதை தடுப்பதற்கு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. இன்றைக்கு மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் இதே கலாய்வு, அதே அடிதடி. இந்த முறை வந்து யாரை விட்டாங்க, பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும் விட்டு அதுக்கப்புறமும் அடிதடி நடந்திருக்குன்னா அப்ப கட்சியில என்னதான் நடக்கிறது? ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடி பட்டிமன்றம் எல்லாம் வச்சு ஏஐல எம்ஜிஆர் வர வச்சு அதை ஒன்ஸ் மோர் வேற கேட்டாங்க சினிமா ரசிகர்கள்ங்கிறத இன்னைக்கு காட்டுறாங்க. என்னுடைய மனைவி ஜானகி அவரது நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. என் மனைவி நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுத்தது, அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. ஏதோ குத்துப்பாட்டு போட்ட மாதிரி அந்த எம்ஜிஆர் பேசினது இன்னொரு மாதிரி. அதுல வந்து ஏஐல எம்ஜிஆர் சொல்றாரு, பொன்மனச்செல்வி ஜெயலலிதா என் கட்சியை நன்றாக காப்பாற்றினார். இந்த எம்ஜிஆர் வந்து பொன்மனச்செல்வின்னு ஜெயலலிதா சொல்ற மாதிரியான ஒரு ஏ. அதுக்கப்புறம் என் தம்பி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஏஐல எம்ஜிஆர் சொல்லுவது போல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். பிரேமலதா விஜயகாந்த் வீடியோவில் வராங்க, அந்த அம்மா வந்து ஜானகி அம்மையார் தான் எங்களுக்கு கேப்டனுக்கு இந்த வண்டியும் சில கோட்டு டையி பழசுபட்டையெல்லாம் கொடுத்து விட்டாருங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு கதையை சொல்லுகிறது. இவர் ரஜினியை கூப்பிட்டாங்க, ரஜினி வந்து ஜானகி அம்மையாருடைய புகழெல்லாம் பாடி அவர் ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கார். இதெல்லாம் போட்டு இவங்க மறுபடியும் கட்டுக்கோப்பாக சமரசம் ஆகிட்டாங்க போல் இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சா இன்றைக்கு செல்லூர் ராஜு நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடக்கிற கலாய்வு கூட்டத்திலையும் மறுபடியும் அதே அடிதடி. அவங்க கிட்ட கேட்டால் ஏடிஎம்கே வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் சண்டைலாம் இருக்குதாங்க செய்யும், நம்ம கட்சியில் குத்துவெட்டு இல்லாமல் எப்படி இருக்கும், எதுக்குங்க மீடியா உள்ள விடுறீங்க, இது என்ன பொதுக்கூட்டமா மாநாடா, எதுக்கு மீடியா உள்ள விடணும், விடுறதால தானே இப்போ எல்லா சேனல்லையும் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது, ஊரே பார்த்து சிரிக்குது அப்படின்னு அவங்க தொண்டர். இப்பவும் அவனுங்க என்ன பேசுறானுங்கன்னா எதுக்குடா சண்டை போட்டான், சண்டை போட வந்தவன் எங்க கட்சி இல்லைனாலும் சொல்லுங்க, முன்னையாவது ஓபிஎஸ் குழு புரட்சி குழுக்கள் இருக்கு அதிமுகவுக்குள்ள, ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா இருக்காங்க என்னங்க, இப்பதான் கட்டுக்கோப்பா ஒற்றை தலைமையின் கீழ் எடப்பாடியின் கீழ் அணிவகுத்தாச்சுன்னு, அதுக்கப்புறமும் பிரச்சனை ஆகுது. தொடர்ச்சியா ஒரு மாவட்டம் இல்ல இரண்டு மாவட்டம் இல்ல கலாய்வுன்னு போகக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படியான சண்டைகள் நடக்கிறது என்றால் எந்த ஊடகவியலாளனாவது போய் தொண்டன் பேச்சை கேளுங்கள்னு தானே சொல்றாங்க, அந்த தொண்டன் என்னடா கருத்து சொல்ல விரும்புறான், தொண்டனுடைய கருத்துக்கு இடம் இல்லை அதனால அடிதடி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, அதான் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோலையும் அவங்க பேசுறதுன்னு அதுதான் தெரியுது. தொண்டனுடைய கருத்து என்ன, அதிமுக தொண்டனுடைய இன்றைய கருத்து என்ன, எதற்காக கலாய்வு போடலாமா, நீ மேலதான் பேச மாட்டேங்கிறாங்க, எங்கள்ட்டையும் மைக் இருக்கு, இது நீ மேல பேச வேண்டியது இங்க சொல்லியா, நாங்க ஊருக்கு சொல்றோம் அப்படின்னு போடலாமா இல்லையா. எடப்பாடி பழனிசாமி இப்படி குத்துவெட்டாக நடந்து கொண்டிருக்கும் போது அதிமுகவை பற்றி ஏன் நியூஸ் போடுறீங்க, அதிமுகவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா மட்டும் டிபேட் வைக்கிறாங்க டிபேட் வைக்கிறாங்க, இப்படி அடிதடியாக இருந்தா டிபேட் வைக்காம என்ன பண்ணுவாங்க, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப வரைக்கும் எந்த கருத்தை அதிமுக தலைமை மேடையில் பேச அனுமதிக்க மறுக்கிறது, அப்படி என்னதான் அடிச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கருத்து இருக்கு, அந்த கருத்து இருக்கிறத தான் கொஞ்சம் திருப்பி காட்டுங்களே பார்க்கலான்னா அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி சட்டசபையிலேயே செல்லூர் ராஜு கேட்டார்,
மதுரையில பொழுதுபோக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பவே அமைச்சர் தங்கம் தென்னரசு எழுந்து உங்களை விட மதுரைக்கு உங்களை விட என்டர்டைன்மெண்ட் யாரு இருக்க முடியும்னு அதை வந்து வேதவாக்காக எடுத்துக்கொண்டு செஞ்சு காமிச்சிட்டார். என் முன்னிலையிலேயே ஒரு குத்துவெட்டு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த ஒரு குஸ்தி சண்டை. என்னன்னா பெண்களும் பங்கேற்றதுதான். மதுரை மற்ற ஊர்ல எல்லாம் வந்து ஆண்கள் கலந்துருக்கும் போது மதுரையில வந்து ஸ்பெஷலா பெண்களும் இறங்கி வழக்கம் போல புகழ்பெற்ற அதிமுக மகளிர் அணிதான். அதுக்கு ஒரு பெரிய ஒரு வீர வரலாறு உண்டு. சுப்பிரமணிய சாமியெலாம் கேட்டால் தெரியும். அந்த மகளிர் அணி களத்தில் இறங்கி அதுவும் இன்றைக்கி வந்து தாக்குதலில் ஈடுபட்டது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை என்னவாக அட்ரஸ் பண்ணுறதுன்னு தன்னுடைய புரோக்கர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல். அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா இதை நாம் வந்து பாசிட்டிவாக மாற்றணும். நாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில் சரியில்லைன்னு நம்ம ஒரு நேரேட்டிவ் எடுத்துட்டோம். நம்ம கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்கன்னா இதுவும் சட்டம் ஒழுங்குல சேர்ந்துரும்ல. அடிதடி தானே, எப்படி இருந்தாலும் அடிதடி தானே. எங்கள் பிரதான எதிர்கட்சி கூட்டங்களிலேயே அடிதடி நடக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க எடப்பாடியாரே அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பதாகவும் அது எடப்பாடிக்கு ரெண்டு விதமா தோணுதான். இப்படி சொன்னா ரொம்ப சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுதான். ஆனா கரெக்டா தானே இருக்குது. பாயிண்டா பார்த்தா அது சட்டம் ஒழுங்குல தானே வருது. நேற்று தம்பிராமையா பேசுறப்ப அப்படியே அகமயில்ந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் போட்டு எடப்பாடியை வந்து எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து டேட்டு வரையாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா எடப்பாடி முகம் வந்து அப்படி இருக்குது. இங்கே கீழே பார்த்தா வேட்டி உருவிட்டு இருக்காங்க. ஜே ஜானகி அணி பிரிஞ்சப்ப இவர் வந்து அதாவது எம்ஜிஆருடைய உண்மையான வாரிசு அவருடைய மனைவியா அல்லது தோழியாங்கிற சண்டை தான் அவங்களுக்குள்ள நடந்தது. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி தோழிதான் வாரிசு என்கிற அணி சார்பாக பேசுகிறேன்னு தான் அவர் சேவல்ல நின்று ஜெயிச்சார் இல்லையா. அதாவது ஜானகி அம்மையார் உயிரோடு இருந்தப்பவே ஒரிஜினல் மனைவி பக்கம் நான் நிற்க மாட்டேன், தோழி பக்கம் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் நல்ல நாள் என்னென்னமோ வந்திருக்கு, அவங்க கண்டுகிட்டதே இல்லை. ஏங்க இது 101வது வருஷங்க, 100வது ஆண்டு கொண்டாடாலும் பரவாயில்ல. 100வது ஆண்டுக்கு தான் முதலமைச்சர் போய் பேசி குறுந்தகடெல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு வந்து 100வது ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்துட்ட மாதிரி கலந்து எல்லாம் முடிஞ்சாச்சு. இது 101வது ஆண்டு நியாயப்படி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நடத்துறாங்க. இந்த வருஷம் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. ஆமா இது ஒண்ணு இருக்குன்னு சரி 100ஆ இருந்தா என்ன 101ஆ இருந்தா என்னன்னு பண்ணி நெடுஞ்செழியனுக்கு திமுக கொண்டாடுச்சுங்க. நெடுஞ்செழியும் அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்தவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், திமுக முதலமைச்சராக இருந்திருக்காரு, இடைக்கால இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இவங்க ஒன்றும் பண்ணலை. திமுக வந்து பொதுக்கூட்டங்கள் போட்டு நெடுஞ்செழியினுடைய அதாவது சாகர வரைக்கும் வந்து அதிமுக அழியணும்னு பேசின நெடுஞ்செழியன் அவர்களுக்கு 100வது ஆண்டுக்கான பொதுக்கூட்டங்களை திமுக நடத்தி கொண்டிருந்தது. இல்லை இவர் தான் மேடை மேடையாக ஏறி அதிமுக என்பது குடும்ப அரசியலுக்கு எதிரான கட்சினார். ஏஐயில் எம்ஜிஆரை பேச வச்சுருக்காங்க. என்னுடைய மனைவி ஜானகி அம்மையார் இந்த கட்சிக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பு வகித்திருக்கிறார், இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கிறார். ஆறு ஏஐயில் எம்ஜிஆர் சொல்கிறாங்க. அந்த காரணத்துக்காக தான் அவங்க முதலமைச்சராகவும் ஆக்குனாங்க. அதெல்லாம் வந்து குடும்ப அரசியலில் வராதா? இல்லை நேற்று ஒரு பேப்பர் கட்டிங் வந்துச்சு. அதாவது ஜானகி பிரிஞ்சபோது அந்த ஜானகிக்கு சப்போர்ட்டாக ரஜினிகாந்த் பேசினது 35 ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆருடன் ஒழுங்காக குடும்பம் நடத்தியது ஜானகி தான். அதனால் வந்து தொண்டர்கள் அனைவரும் ஜானகி பின்னாடி அணிந்திருங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அன்னைக்கு பேசியிருக்காரு. நேற்று வந்து பேப்பர் கட்டிங் வந்துச்சு. அப்போ 35 ஆண்டு காலம் எம்ஜிஆரோட ஒழுங்காக குடும்பம் நடந்தது அப்படின்னா அப்போ யாரு என்ன சொல்ல போகிறார், எதிர்த்தரப்பு பற்றி என்ன சொல்கிறாரு? அப்போ அப்போ இருந்தே அவருக்கு ஒரு இது இருந்திருக்குது. எனக்கு என்ன, சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர் தலைமையில் நடக்கக்கூடிய கள ஆய்வு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவரோட எதிர்பார்த்து காத்துக்கொண்டு ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்கள் முடிவடைந்து யாருமே எதிர்பார்க்கலை இல்லையா. அவர் ராகுல் காந்தி அப்படி தான் சொல்லியிருக்காரு, இது எதிர்பார்க்காத ஒரு தோல்வி. மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் தான் யாருமே எதிர்பார்க்காத அளவில் பாஜகவை போட்டு மிதிச்சு அந்த நம்பர் வந்து அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு காரணமே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஆமாம், உத்தரப்பிரதேச 48 அவ்வளவு சீட் இருக்கக்கூடிய ஒரு 48 இடம். அதில் வந்து 9 இடத்துல தான் பாஜக ஜெயிச்சது. 7 இடத்துல சிண்டே தரப்பு ஜெயிச்சாங்க, 1 இடத்துல அஜித் பவார் தரப்பு. இப்போ சிண்டே மொத்தம் 17 இடங்கள் தான் வந்து வெற்றி பெற முடிஞ்சது. அவங்க கணக்கு போட்டது 30 சீட் அங்கே வந்துடும், 35 சீட் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 17 இடங்கள் தான் வந்து வர முடிஞ்சது. அதுலேயும் பாஜக மட்டும் தனியாக வந்து வெறும் 9 இடங்கள் தான் வந்து வர முடிஞ்சது. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு படுதோல்வியான ஒரு சூழல் தான் வந்து மே மாதம் கிடைத்தது.
நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா நிலைமையை வேறங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எதுக்கு வியாக்கானம் சொல்றாங்கிற பேர்ல கடுமையான கள உழைப்பு, பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆட்கள் போய் அங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி வேலை செய்யத்தான் செய்யும். அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வேலை செய்யலையா, அதில் விஷயம். இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு, பாஜகவை அங்கு வந்து சிவசேனாவை உடைத்து ஒரு கட்சியை உருவாக்கி என்சிபியை உடைத்து ஒரு இப்போ ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒன்றை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையில் பாதிக்கப்பட்ட கட்சிகள்ங்கிறது என்சிபியும் சிவசேனாவும். சிவசேனாவும் என்சிபியும் எங்களுக்கு ஏமாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசுடைய பலத்தை பயன்படுத்தி எங்களுடைய கட்சியை உடைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் பிரதானமான வாதமாக இருக்கணும். ஒரு சிம்பத்திங்கிறது எப்படி கிரியேட் ஆகும்? ஜார்க்கண்டையே நீங்கள் எடுத்துக்கங்க, ஜார்க்கண்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஜார்க்கண்ட் முக்தி போச்சா ஆட்சியில் இல்லை, அது எப்பவுமே டைட்டாக தான் இருந்திருக்குன்னு வைங்க. நீங்கள் அந்த முதலமைச்சரை தூக்கி ஜெயிலில் வச்சு முதலமைச்சருடைய சித்தப்பாவை வளைக்கிற வழியெல்லாம் பார்த்து அவர் மனைவிக்கு நெருக்கடி கொடுத்து இத்தனையும் செய்த போது அவருடைய மனைவி பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, அவங்க ஒரு சிம்பத்தி எடுக்கிறாங்க. ஒரு ட்ரைப் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை பாஜக எப்படி நடத்துகிறது? அது முதல் நாள் வெளியிட்ட அந்த விளம்பரத்தை பத்தி கூட நம்ம பேசணும். எவ்வளவு கொடூரமான ஒரு விளம்பரத்தை, அது உண்மையாலுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த விளம்பரத்தை தேர்தல் கமிஷன் அனுமதித்த காரணத்தினால உன்னுடைய சோறு பறிபோக போகுதுங்கிற அந்த பாஜகவினுடைய ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து அனுமதித்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளம்பரம். அது அவ்வளவும் செஞ்சுமே பார்த்தீங்கன்னா வந்து 80 சீட்டில் 50 சீட்டு இந்த கூட்டணி அடிச்சு நொறுக்கி அள்ளிட்டு வந்துருச்சு. சிம்பிள், ஜார்க்கண்டில் என்னை ஏமாற்றுகிறார்கள், எனக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள், எனக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான காரணம் நாம் பேசும் சூத்திர அரசியல், இவ்வளவுதான் விஷயம். அதற்கு அந்த மாநில மக்கள் வந்து அதில் கன்வின்ஸ் ஆகிறாங்க, அவர்கள் வேறு நாம் வேறு, அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அவர்கள் ஆரியர்கள், நாம் பழங்குடியினர், இந்த மண்ணின் மைந்தர்கள் சொல்லி தான் அவன் அரசியல் பேசுறான். நீங்க அதுக்குள்ள வந்து முஸ்லீம்களை கூட்டிட்டு வராங்க, பங்களாதேஷ் கூட்டம் என்ன சொன்னீங்கனாலும் அது எடுபடல மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார். இதே இங்கே வச்சு பாருங்களேன், ரெண்டு கட்சியை உடச்சி கூட்டு வந்தாச்சு. அந்த சீனில் காங்கிரஸுடைய ரோலே ரொம்ப கம்மி. ஆனால் அங்கே காங்கிரஸ் தான் 100 டிஜிட்டில் போட்டிடுது, 105 சீட்டாக என்னவோ. இல்லை அதில் என்ன காமெடினா, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸை உடச்சிட்டு தான் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாரு, அதில் உடச்சிட்டு தான் அஜித் பவார் வந்து போயிடுறாரு. அப்போ காங்கிரஸே உண்மையான ஒரிஜினல் 90s காங்கிரஸே வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவாக இருக்குது இப்போ அங்கே. அது அதோடு சேர்த்து சிவசேனாவுடைய 2 பிரிவு, அதில் 1 பிரிவு வந்து கூட்டணி, இப்படி தான் வந்து அங்கே நிலமை. அப்போ காங்கிரஸே 3 பிரிவாக இருக்குது, அது 3 பிரிவும் ஒரு இதில் வந்து 1 பிரிவு அங்கிட்டு இருக்கு, 1 பிரிவு 2 பிரிவு இங்கே சேர்ந்து ஒரு மகாபந்தன்னு போட்டு இங்கே கூட்டணி போடுறாங்க. இதில் வந்து சிவசேனாவினுடைய இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் ஏமாற்றப்பட்டிருக்கார், அவர் உண்மையாலுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் வேட்பாளரை அறிவிச்சு அப்படிலாம் நீங்கள் களத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? இல்லைங்க, அதில் வந்து கேட்கக்கூடிய கிளைம் பண்ணக்கூடிய உரிமையே அங்கே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் குறைவான சீட்டில் போட்டிடுவாங்க, காங்கிரஸ் தான் அதிகமாக போட்டிடும், அதுக்கப்புறமும் கூட இந்த கூட்டணியின் முதல் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. இப்படி எல்லாம் போனா ஜெயிச்சுட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதில் மக்களுடைய, மக்களுக்கு எனக்கு என்ன வேணும் நீ என்ன கொடுப்ப. ஆமாங்க, அதுதான் மகளிர் திட்டம் 1500 கொடுத்துட்டாங்க. அவன் எப்படி கொடுத்தானா, முன் தேதிட்டு கொடுத்துட்டேன், ஜூலை மாதத்துலேருந்து, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக இருந்து ஜூலை மாதத்துலேருந்து 1500 கொடுத்துட்டேன். கொடுத்தது இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் வந்து நான் வந்து 3000 தருவேன்னு அறிவிக்கிறேன், காங்கிரஸ் 4000 தருவேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை திட்டம் இங்கே வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து அவன் வந்து 1500 போட்டு முன் தேதிட்டு கொடுத்துட்டான். அவன் அமித்ஷா போய் அங்கே உட்காந்தது மட்டும் இல்லாமல் காசை கொடுத்துட்டு போகிறான், முன்னாடியே காசு சார், அதாவது முடிஞ்சு போன மாதத்துக்கு சேர்த்து காசு போடுறான். இல்லை அப்படி காசை கொடுத்துட்டு போய் இங்கே தேர்தல் சந்திக்கும் போது பெண்களுடைய வாக்குகளை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, அது பாஜக நோக்கி ரொம்ப சாதாரணமாக மைக்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் அங்கே நடந்தது. அது இல்லாமல் அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் ஆட்சி இப்போயே 1500 தரோம், எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா 3000 கொடுப்போன்றாங்க. இப்போ அடுத்த மிகப்பெரிய டாஸ்க்கு அது அவங்களுக்காக தான் வச்சுக்கோங்க. ஆனால் 3000 கொடுப்போம்னு சொல்லி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 132 சீட்டை வந்து பாஜக பிடிச்சிருச்சு. இப்போ வந்து சிண்டேக்கு தான் வந்து இம்சை. இல்லை, இந்த தேர்தல் இப்படி முடிந்ததுனால இதற்கு பிறகு ஒரு தேர்தல் கடந்ததற்கு பிறகு நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம்னு இந்த ரெண்டு ஃபேக்ஷனும் சரத்பவாரோ உத்தவ் தாக்கரேவோ மறுபடியும் மக்கள் முன்னாடி போய் நின்னா அது ஒரு பழைய பல்லவியா? ஆமாம், அதுக்கு பெரிய வேல்யூவே இல்லாமல். அதுதான்
இங்கே இப்போ காங்கிரஸுடைய ரோல் வந்து இந்த மாதிரியான மாநிலங்களில், அதாவது பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் சிவனேன்னு விடுறது தான் அதுக்கான பெட்டரான ஆப்ஷன். இவர்கள் ஸ்ட்ரைக் ரேட் மோடியை ஜெயிக்கணும்னு நீ பாஜகவை வீழ்த்தணும், இன்னும் நான்காவது முறை பாஜக வரக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நீ முதல்ல உன்னுடைய இதை வந்து குறைச்சிட்டு போகணும். ஆட்சி அதிகாரத்தில் பாஜக இருக்கிறது, அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல் நிலை எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது வெற்றிக்கெல்லாம் இருக்கிற. நீ ஆட்சிக்கு வந்தா ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கிடைக்குன்னு அவன் ஆட்சியில செஞ்சு காமிக்கிறான், அது நல்லதோ கெட்டதோ அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடறான். அவன் வாக்கு வாங்குறதே வந்து இந்துத்துவ பாலிடிக்ஸ் பேசி, பெரும்பான்மை அரசியலை பேசி, அதான் அது அவனுக்கு புல்டோசர் விட்டு சிறுபான்மையினரை இடிச்சாலும் கோயில் கட்டினாலுமே போதும் போதும். அதைத்தான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க, சிவனேன்றது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் தொண்டர்கள் அனுப்பி வந்து அது வந்து 300 வருஷம் முன்னாடி இந்து கோயிலாக இருந்தது, சிவன் கோயிலாக இருந்தது அப்படின்னு சொல்லி சம்பல் அந்த இதில் போய் ஜமாங்கிற இடத்துல போய் தேடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனையை துப்பாக்கி சுடுவாங்க போய் ஒரு கலவரம் ஆயிடுச்சு. இது அடுத்த தேர்தலுக்கு ரெடி பண்ணுறாங்க இப்பயே. இதுதான் அவனுக்கு தேவை, இதை அவன் செஞ்சு காமிச்சிடறான். நான் அவன் ஆட்சியிலிருந்து இறக்கி நான் ஏறுவேன்னா அதுக்கு மக்கள் மத்தியில் எந்த ஒரு செல்வாக்குமே கிடையாது. திமுக இருக்குன்னா திமுக பாஜக ஆட்சியோ அல்லது பாஜகவின் பிராக்சியாக அதிமுக ஆட்சியோ இங்கு வந்துவிடக்கூடாது. வந்துவிட்டால் அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இழந்ததைப் போல தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளை எல்லாம் மீண்டும் இழக்கும், திருப்பி பெற முடியாத பல்வேறு பிரச்சனைகள் இதான் இன்னைக்கு சரி பண்ண, ஆட்சியே மறுபடியும் வந்தாலும் கூட சரி பண்ண முடியாத பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுடுங்கிற ஒரே காரணம் தான் அதுக்கான நோக்கம் இருக்கு. அதுக்காக தான் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இவங்க பல்வேறு கூட்டணி கட்சிகள்ங்கிற பேரில் பல்வேறு சீண்டல்கள் எத்தனையோ உரசல்கள் இருக்கு. 7 ஆண்டுகள் ஒரு கூட்டணி வந்து கட்டுக்கலையாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கத்துக்காக தான் அது செயல்படுது. இப்படி இருப்பதால் தான் திமுக உதயசூரியனில் ஒரு தொகுதியில் நின்னா என்ன வாக்கு சதவீதம் அந்த திமுகவுக்கு வருதோ அதே வந்து அதனுடைய கூட்டணி கட்சி வேறு சின்னத்தில் நின்றாலும் கூட அதே அளவு வாக்கு சதவீதம் பதிவாகிறது அது உறுதி பண்ணுது. தன்னுடைய ஓட்டு தான் பிரதானமானது. 25-35% வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கான ஓட்டு இருக்கு. இதை அப்படியே தன்னுடைய கூட்டணி கட்சிக்கும் கன்வெர்ட் பண்ற வேலையை பார்க்குது. துரோகம் பண்ணாம ஆமா, இது நடப்பதால தான் இங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஸ்ட்ரைக் ரேட் தான். சொல்ல போனா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் இந்திய கம்யூனிஸ்டையும் தவிர மீது எல்லாருமே 80% ஸ்ட்ரைக் ரேட். 5 சீட்டு கொடுத்தா 3 சீட்டை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு நடப்பதில்லை, இங்கு நடக்கிறது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சியான திமுக இந்த கூட்டணியை வழிநடத்தும் விதம், மற்ற இடங்களில் யார் அதை லீடு பண்றது, எது நம்மளுடைய செயல் திட்டம், எது நம்மளுடைய கோல்னு தெளிவு வேணும். எலெக்ஷன் ஒன்று வந்தால் இதில் சீட் பேரமோ கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் கிடைச்சா ஃபுல்லாக கிடைச்சிடணும்னு நினைக்கக்கூடிய எண்ணமும் இருந்துச்சுன்னா பாஜகவுக்கு மாற்றாக ஒன்றை சிந்திப்பதெல்லாம் தானாகவே எப்பயாவது நடந்து பாஜக பிடிக்காமல் மக்களுக்கு போச்சுன்னா நம்மகிட்ட தான் வருவாங்கங்கிற நினப்பு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து போய்கிட்டே தான் இருக்குது, அதுக்கு ஒரு விடிவு காலம்னு ஒன்று கிடையாது. ஜார்க்கண்டில் செய்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தென்கோடியில் இருக்க தமிழ்நாட்டு மாடலை எத்தனை முறை காட்டினாலும் உங்களுக்கு புரியாது. ஜார்க்கண்ட்லேயே செஞ்சு காமிச்சிருக்காரு. ஆமாம், அதிலிருந்து தான் இங்கே பாடம் கற்றுக்கணும். இன்றைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ராமதாஸ் இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு, அவர் தினசரி ஏதாவது அரசுக்கு எதிராக அறிக்கை விட்டு கொண்டிருப்பார், அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவருக்கு வேறு வேலை இல்லையா, ஓகே அப்படின்ட்டு சிஎம் போயிட்டார். இதற்கு முன்பு ஒரு கேள்வி வருகிறது, அதானியை நீங்கள் சந்தித்ததாக சொல்கிறார்கள், இதெல்லாம் வந்து கஞ்சா சங்கர் கிளப்பி விடுறது, நான் முதலமைச்சரை சந்தித்தேன், நான் அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன், இதுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் என்னன்னு பதில் சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் ஒரு புரோட்டோகாலின் அடிப்படையில் அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ அத்தனையும் பதிவு செய்யப்படும். ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு மிக பிரபலமான ஒரு நபரை சந்திப்பதுங்கிறதெல்லாம் வந்து, அதானி முதல்ல சென்னைக்கு வந்திருக்கணும்ல, உங்களுக்கு பத்திரிகைகள் இருக்கக்கூடியவர் யார் கண்ணுக்குமே படாமல் அவர் வந்துட்டு போயிட்டாரா? முதல்ல இது என்ன மாதிரியான லாஜிக்? அப்படி வந்திருந்தால் வந்த நாள்லயே நீ புலனாய்ந்து எல்லாரும் போட்டிருந்தீங்கன்னா ஒரு லாஜிக் சொல்லலாம். அதானி வந்து வந்திருந்த ஏர்போர்ட்ல இறங்கியிருப்பாரு, அல்லது தனி பிளைட்லயே வந்திருந்தாலும் தனி பிளைட்ல வந்து அவர் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாரு, அல்லது எங்கேயாவது போய் தங்கியிருப்பாரு. எந்த செய்தியுமே இல்லாமல் ரகசியமா காற்றை போல வந்து அவர் வந்து முதலமைச்சரை வந்து சந்திச்சுட்டு போயிட முடியுமா? இல்ல, ஒரு நபரும் இன்னொரு நபரும் பவர்ஃபுல்லான நபர்கள் சந்தித்து தான் செய்ய வேண்டும்ங்கிற லாஜிக் என்ன இருக்கு? இவை 2 ஆண்கள் சந்திப்பதில் நேரில் சந்திச்சு, ஏன்னா இந்த ஜெயலலிதா இதாக இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த அம்மா அம்பானி பொண்டாட்டி அந்த ஃபைபர் நெட்டு இதுக்காக கிடையா கிடந்துச்சே, இங்க கிடையாலாம் கிடக்கல, வந்து சசிகலாவோட கையெழுத்து வாங்கிட்டு போச்சு. இதே மாதிரி தான் வந்து அம்பானி வந்து ஜெயலலிதா சந்திக்க வராரு, வந்து சிங்கப்பூர்லேருந்து ஃபைபர் நெட்டு கொண்டு வராங்க, சென்னைக்கு அருகில் தான் வந்து கொண்டு வர முடியும், அனுமதி இல்லாமல் கொண்டு வர முடியாது, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஜெயலலிதா கையெழுத்து வாங்கணும் வந்தால் 3 நாட்கள் வந்து அம்பானியை சந்திக்காமல் ஜெயலலிதா அனுப்பிவிட்டுச்சு.
அந்த கடுப்பில் தான் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எதுக்கு வரணும், அம்பானிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அம்பானி குடும்பத்துக்கு இவங்க உடம்பு முடியாமல் என்ன பிரச்சனை. இந்த கையெழுத்து வாங்கலுக்கு நேரடியாக வருது, சசிகலாட்டை வந்து வச்சு அன்றைக்கி ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு அடுத்த மாதம் ஜியோ வந்துடுது. ஜெயலலிதா டிசம்பரில் சாகுறாங்க, ஜனவரி மாதம் ஜியோ அறிவிப்பு வருது. இல்லை இந்த மாதிரியான கதைகள் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார், இங்கே அறப்போர் அந்தனப்போர் இயக்கம் இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து திமுகவை கனெக்ட் பண்ணிட்டா பிஜேபியை காப்பாற்றிடலாம், இவ்வளவுதான். நம்ம அதை வெளிப்படையாக பேசியாச்சு. இது இந்த காலகட்டத்தில் அரசு அதிகா ஏங்க இன்னுமே உடச்சு பேசலாங்க, நாலு மாநிலத்துக்கு சேர்த்து 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. 200 கோடி ரூபாய் இல்ல இல்ல அதை விட்டுருங்க, 1200 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மூணுக்கும் சேர்த்து 200 கோடினா வகுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 70 கோடி 80 கோடி கூட வராது. இது யாருக்கு போயிருக்கு? அதுலயே தெளிவா இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்தது. அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே அந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவங்களை பத்தி பேசு, அவங்கள அப்படி இல்ல நடவடிக்கை எடு, பிஜேபி கிட்ட சொல்லி, ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி, உனக்கு அதானி தானே பார்ட்னர், அவங்களை விட்டு இந்த மாதிரி லஞ்சம் பெற்றிருப்பதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் பேசுறாங்கல்ல, வாங்கிய அதிகாரிகள் யாருன்னு நடவடிக்கை எடுன்னு நீ சொல்லு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதானியை முதலமைச்சர் பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இதுக்கு ஒருத்தர் என்ன பதில் சொல்லணும்? வேலை இல்ல இப்படித்தான் பேசிட்டு இருப்பாருன்னு சொல்ல முடியும். இதுக்கு வந்து அன்புமணி கோவம் வந்துருச்சு. அவருக்கு 86 வயசு தெரியுமா? 86 90 ஆச்சா? அன்பு ராமதாஸ் அவருக்கு இருக்கும். அவருடைய வயது என்ன, அனுபவம் என்ன, அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாமா? இது வந்து எங்க தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள், அவருக்கு வேலை எதுவும் கிடையாது, தினம் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்று விட்டார் முதலமைச்சர் அவர்கள். இப்படியே இந்த அதான் சொல்லலை, இந்த மாதிரி வந்து இந்த மிரட்டல் அரசியல் எல்லாம் பேசி வந்து என்னத்துக்காக போதும் தெரியல. இவர் வந்து கடைசியாக ஒரு போராட்டம் பண்ணி ஒரு 15 வயசு பயில ஜெயிலுக்கு அனுப்புனாரு. இவர் பண்ண என்ன என்ன பெரிய சாதனை கிழிச்சிட்டாரு இவரு. இப்போ கோவிட் அப்போ வந்து செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தில் கொண்டதேன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டேன், செயல்படாமல் விடலாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னார். இன்றைக்கி கோவிட் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த 4 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முறையாவது மோடியை போய் சந்தித்தோ அல்லது பாஜகவினுடைய தலைமைக்கோ ஒரு அறிக்கையாவது விட்டுருப்பாரா? செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை இதே மாதிரி மீண்டும் ஒரு கொள்ளை நோயோ ஒரு பெருநோயோ வந்துச்சுன்னா ஒரு பெரிய அளவில் வந்து தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும், நமக்கு இந்த செங்கல்பட்டுடைய தடுப்பூசி மையத்தை வந்து துவங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான பண்ணி தானே, அதை செஞ்சுருக்கணுமா இல்லையா? அதை பற்றி பற்றி பேசவே இல்லையே. தமிழ்நாடு அரசு அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சுன்னு தேவையில்லாமல் ஒரு அறிக்கை விடுறது மட்டும்தான் வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சிஎம் வந்து ராமதாஸை வந்து டீல் பண்ணவே மாட்டார். அவர் மரியாதை, ஏன்னா நம்முடைய தந்தையுடன் அரசியல் பண்ணுவருன்னு அவருக்கு இவர் தான் அதை வந்து அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து திறந்தாழ்ந்து வந்து ஒருத்தர் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது என்னன்னு பதில் சொல்றது. ஒருத்தர் சந்திச்சிருந்தா பேசியிருந்தா ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம், நடக்காத ஒரு அதாவது அத்தனையும் அவர் ராமதாஸுக்கு தெரியாமவும் கிடையாது. நாளைக்கு நாளை கழிச்சு சிஎம் யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறாங்கன்னு இன்றைக்கி வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நாளை கழிச்சு அப்பாயின்மெண்ட் யார் யார் பேரில் இருக்குது, சிஎம்முடைய ப்ரோட்டோகால் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கிறது போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. புரோக்கர்கள் பேசக்கூடிய மொழியில் கதை பேசிக்கிட்டு ரொம்ப தலையில துண்டா போட்டுட்டு இவங்க வந்து போய் முதலமைச்சர் போவாரு இருட்டுக்குள்ள போய் வந்து ஒரு அரசியல்வாதி இதை ஒரு கேள்வின்னு வைக்கிறாருன்னா அவருக்கு வேலை இல்லைங்கிறதான் வெளிப்படை. அது அவரு நக்கலுக்கு சொன்னாரோ கிண்டலா சொன்னாரோ ஒரு ஃப்ளோல சொன்னாரோ ரெண்டாவது, ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நியாயம்னு ஒரு ஆளை அறிக்கை விடுறாருன்னா அவர் வேலை இல்லாம இருக்காருன்னு தான் அதனுடைய பொருள். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த டங்ஸ்டன் மதுரை அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் இருக்குது, கனிம வளம் இருக்குது, அது வந்து ஒன்றிய அரசியை வந்து சுரங்கம் தோன்றதுக்காக வந்து அனுமதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அப்படி ஒரு செய்தியை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு அன்றைக்கே இது சொல்லிடுச்சு, இந்தியாவிலே மிக பழமையான சமண அந்த குகைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து அந்த அரிட்டாப்பட்டியில் இருக்குது, அங்கே போய் அந்த அதெல்லாம் இடிச்சுட்டு தோன்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒன்றிய அரசு சொல்லுது அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்லி தகவல் வருது. இவங்க அதை அந்த ரூட்டில் போய் பேசணுமா? அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்தேன் பிச்சு போடுவேன், தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்து கொடுக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ரூட்டு கிளப்புறாங்க. தமிழ்நாடு அரசை முதல் நாள் செய்தி வந்தோடனே வந்து வனத்துறை அமைச்சர் சொல்லிட்டார், அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பொன்முடி அன்னைக்கே அறிவிச்சிட்டாரு. கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், கேட்டாலும் விண்ணப்பித்தால் நிராகரிப்போம்ட்டார். ஏன்னா அது கண்கரில் சிலருக்கு மைண்ட்ஸுங்கிறது, அப்போ அவங்க வந்து வர நம்மளோட விண்ணப்பிச்சு தான் பண்ண முடியும், விண்ணப்பித்தால் நிராகரிப்போம்ட்டார். மாவட்ட மந்திரி நேற்றுக்கு வந்து இது நடக்குது,
கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டத்தில் அந்த ஊரில் போய் மாவட்ட மந்திரி போய் உட்கார்றாரு. 90 வயசு அம்மா வந்து அதில் வந்து தலைமையேற்று கேட்குறது, இந்த ஊரில் வந்து மைன்ஸ் வரக்கூடாதுப்பா அப்படின்னு. வராதுமா, நான் பொறுப்பு, தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வராது, உங்களோட சேர்ந்து நாங்கள் நிற்போம், கவலைப்படாதீங்கட்டாங்க. இதுக்கு அப்புறமும் வந்து டங்ஸ்டன் மட்டும் வந்துச்சுன்னா நாங்கள் பயங்கரமான ஒரு பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த அந்தன போகிற மாதிரியான என்ஜிஓஸ் பூரா வந்து ரூட்டை கொடுத்துட்ருக்காங்க. இல்லை அவனுங்க எந்த லெவலுக்கு ஆயிட்டானுங்கன்னா, முதலமைச்சருடைய மீட்டிங்லேயே ப்ரெஸ் மீட்லேயே ஒரு நிருபர் கேட்கிறார், அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புகார் சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர் அந்த கேள்வி முந்தைய கேள்வி முடிச்சுட்டு நகர ஆரம்பிச்சிட்டார். இந்த வீடியோ இப்படி வெட்டிட்டார். அவர் நடக்க நடக்க அந்த கேள்வி தொடர்ந்து கேட்கிறார். கேள்வி முடித்ததுக்கு போனவர் திரும்பி வந்து இது தொடர்பாக துறை அமைச்சர் விரிவாக பதிலளித்திருக்கிறார், நீங்கள் அதை ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவர் திரும்பி போறார். அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுட்டு துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் போ நடக்கிறத மட்டும் வச்சு கட் பண்ணிட்டு அதானி தொடர்பான கேள்வி வந்தவுடன் முதலமைச்சர் வந்து ஓட்டம் பிடித்து விட்டார். இதையெல்லாம் ஒரு ஏடிஎம்கே ஐடிவிங்கில், பிஜேபி ஐடிவிங்கில், ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணுறவன் இது மாதிரி சல்லி வேலையெல்லாம் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவன் அப்படி செஞ்சான்னா உண்மையிலேயே நடந்த வீடியோ முழு வீடியோவை போட்டு நாம் பதிலளிக்க போகிறோம். நாணயப்படுத்தியாச்சு. இவெல்லாம் வந்து ஒரு என்ஜிஓ நடத்திட்டு வரான், அந்தன போருங்கிறான், நூலாண்டிகளை காப்பதற்காக இயக்கம் நடத்துறேங்கிறான், கேட்டா வந்து சமூகத்தை செக்கு இவங்க எல்லாம். அதுவும் இப்ப இப்ப பார்த்தா தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து வந்து முறைப்படுத்தி தொலைதூர பேருந்துகளில் நிறுத்தக்கூடிய இடங்களில் ஒழுங்கா நடத்துல நிற்கணும், எம்ஆர்பியில் விற்கணும்னு சொல்லி அவரே ரெய்டு போய் ஏற்கனவே வந்து புகார், நிறைய புகார் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து ரத்து பண்ணி விட்டு புதுசாக வந்து ஹோட்டல்களில் மோட்டல்லாம் கொடுத்து சரி பண்ணி விட்டா நாங்கள் தான் வந்து சொல்ல போய் தான் எங்களை பார்த்து பயந்து நடுங்கி தான் வந்து அமைச்சர் அதை பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த அந்தனப்போர் இயக்கம் மேலே ஒரு கேஸு போட்டு நேரில் வந்து ஆஜராகிட்டு போனார். நாலு நாளில் ஏதாவது வாய் திறந்துருக்கானா பாருங்க. அதான் அப்ப நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் கணக்குக்கு பண்ற மாதிரியான விவகாரம். அவர் கேஸ் போடுறாருல்ல, யோகிமா இருந்து அவரை பத்தி பேசணும். போய் இவர்களை வந்து கண்டுக்காம விடுவது, நீ என்னமோ உன்னுடைய பேச்சுக்கு பெரிய மதிப்பில்லை, அது ஓட்டு அரசியல பெரிய தாக்கம் ஏற்படுத்தாதுங்கிறத கண்டுக்காம விடுறாங்களா என்னன்னு தெரியல. அதை வைத்துக்கொண்டு இவங்க வந்து புரோக்கர் முகத்தை வெளிப்படையாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ திமுக எதிர்ப்பு உன்னுடைய நீ பிறவி எடுத்ததே பார்ப்பனர்கள் வந்து திமுக எதிர்ப்பதுக்கு தான் நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க, அதை கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நீ பார்ப்பன தாம்பராசுல சேர்ந்துட்டு கஸ்தூரி கூட நின்றுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணு, அறப்போர் இயக்கம், மயிறு போர் இயக்கம், ஊழல் ஒழிப்பு இயக்கம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த வெட்டி ஓட்டப்பட்ட வீடியோக்கள் மூலமாக நக்கல் அடிக்கிறது அப்படின்னா இந்த அரசியல் உனக்கு எது? நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். What?